வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரே ஒரு பர்சன் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ரஜினிகாந்த் அவர்கள் 12 டிசம்பர் 1950 பிறந்திருக்காங்க. இவரோட ரியல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி ராவ் கேக்வாட். இவருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா, நம்ம மராட்டிய பேரரசு மன்னர் சிவாஜி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரோட நினைவா இந்த பேரை வச்சிருக்காங்க. தன்னோட 5வது வயசுல அவங்களோட அம்மாவை இழந்த ரஜினி சார் பொறுப்பான பிள்ளையா வளர்ந்தாலும் தொடர்ந்து படிக்க முடியல. அதனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூரு போக்குவரத்து கழகத்துல வந்து கண்டக்டரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. கண்டக்டர்லயே சூப்பரா இருந்திருப்பார்ல. ஸ்கூல் படிக்கும் போதே இவரு நிறைய டிராமாஸ்ல நடிச்சிருக்காரு. அவருக்கு நடிப்பு மேல வெறி அதிகமா இருந்ததுனால அவர் கண்டக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த தருணங்கள்ல கூட கன்னட நாடகத்துல நடிச்சிருக்காரு. நாடக சபாவையே தெரிக்க விட்டுருப்பாரு. கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் தலையை கோதுறது, சில்லறை கொடுக்குற ஸ்டைலு, இந்த மேனரசத்தெல்லாம் பார்த்தவங்க, நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல், போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நடிப்பை கத்துக்க அப்படின்னு பூஸ்ட் கொடுத்து சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க. நட்புனா இப்படி இருக்கணும். ஆனா நம்ம ரஜினி சாருக்கு ஒரு சிக்கல், அதாவது சென்னைக்கு வர்றதுக்கும் இல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கும் அவர்கிட்ட பைசா இல்ல. ஆனாலும் அவரோட ஃப்ரெண்டான பகதூர் அப்படின்றவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து சென்னைக்கு அனுப்பியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்பயும் தொடருது. 1973 பிலிம் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண நம்ம ரஜினி சாரோட நடிப்பு, திறமை, துடிப்பு இது எல்லாத்தையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கே பாலச்சந்தர் அவர்கள் அவரோட மோதிர கையால அரவணைச்சாரு. அங்க ஸ்டார்ட் ஆச்சு தலைவரோட ஸ்பீடு. ஆரம்பத்துல சின்ன சின்ன ரோல், அப்புறம் நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்த நம்ம ரஜினி சாரோட கலர், அவரோட வசன உச்சரிப்பு, அவரோட ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ரசிகர்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. விளைவு, 1978 மட்டும் தமிழ் தெலுங்கு கன்னடத்துல 20 படம் நடிச்சு பட்டையை கலப்பினாரு. புகழ் பெற்றவங்களை இன்னொரு புகழ் பெற்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. ரஜினிகாந்த் சாரை விமர்சிச்சு ஒரு காலேஜ் பொண்ணு தன்னோட கல்லூரி புத்தகத்துல ஒரு கட்டுரையை எழுதுறாங்க. அந்த கட்டுரை இப்ப வரைக்கும் தொடருது. அவங்க தான் நம்ம தலைவரோட மனைவி லதா. 1981 திருப்பதியில எளிமையான முறையில கல்யாணம் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட தாய்மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா மராட்டி. ஆனா அந்த மொழியில ஒரு படம் கூட அவர் நடிக்கல. மொத்தமா நம்ம தான் குத்தகைக்கு எடுத்துட்டோம்ல. ரஜினி சார் இப்பயும் புகழோட உச்சியில சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த புகழ் அவருக்கு பிடிக்கல. கண்டக்டரா இருந்த காலகட்டத்தில் ஜாலியா இருந்தேன், இப்படி என்னை வந்து புகழோட உச்சியில உட்கார வச்சிட்டீங்களே, அந்த புகழ் போதையை என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவரே அழுதுருக்காரு. யாருக்கிட்டனா, தன்னோட குருவான பாலச்சந்தர் கிட்ட. இத பாலச்சந்தர் சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. முதன் முதலா பாஸ்கர் இயக்குன பைரவி படம் மூலியமா தான் சோலோ ஹீரோவா ரஜினி சார் அறிமுகமானாங்க. அந்த படத்துல தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்தாங்க. நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து இது வரைக்கும் எல்லா மொழிகள்லயும் சேர்த்து 190 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட், ஈஸ்ட்மென்ட் கலர், அப்புறம் கலர், 2D, 3D, மோஷன் கேப்சர்னு இருக்கிற தொழில்நுட்பத்துல எல்லாம் நடிச்ச ஒரே இந்திய நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கெத்து இல்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.